தாங்க
அவரால் தான் முடியும் இருளை நீக்க. வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. இருட்டின் அதிகாரத்தை பிடிங்க. தேவ சமாதானத்தினாலும் தேவ சுகத்தினாலும் தேவ இரக்கத்தினாலும் ரத்தம் தான் நமக்கு விலையேறப்பட்ட ரத்தமாயிருந்து ஓ விடுதலை கொடுக்க ரத்தமாயிருந்து எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறது. இருளை இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் நமக்குள் இருக்கிறவர் உன்னதர். ஹாலேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். நிரங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவர். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தரை மாத்திர உயர்த்தி. ஓ நீ நல்ல தேவன் இயேசுப்பா. உம்மை மாத்திர உயர்த்துகிறோம். என் நேசர் அழகுள்ளவர். உம்மை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை ஆண்டவரே. விலையேறப்பெற்ற ரத்தம் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் நம் தேவன் நமக்காய் ரத்தத்தை சிந்தித்தனால்தான் நம்முடைய பாவங்களை ஒரு நாளும் ஒருபோதும் யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. நம்மை குற்றமற்ற பிள்ளைகளாய் மாற்ற நம்முடைய பாவங்களை நீக்க அவர் ரத்தம் தான் நம்மோட கூட இருந்து வழிகாட்டியாயிருந்து எஸ் ஜீசஸ் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவன் நல்ல தேவன். இம்மட்டு நடத்தின தேவன். அவர் ரத்தம் 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 அழகுள்ளவரின் ரத்தம் விலையேறப்பட்டவர் ரத்தம் நமக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறபடியா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்பும் மனவாள நேச
நேரம் இது நமக்கு செய்த நன்மை குறித்து சொல்லுகிற நேரம்.
நமக்காய் எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறாரோ நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர், அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. மேகங்களுடனே வருகிறார், அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். ஓ, வாழ்கிற கொஞ்ச நாட்கள் அந்த நாட்கள் கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் அவருக்கென்று நாம் வாழும் பொழுதுதான் நம் ஆண்டவரை அறியாத அத்தனை பேரும் நம்மை பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம் நடைகளிலே ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கத்தக்கதாய். எஸ் ஜீசஸ், அவருக்கென்று வாழும். அவர் நல்ல தேவன். நம்முடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது? நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மாத்து நோக்கி அமர்ந்திருக்குமானால் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் தேவன் அதிகமாய் செய்ய. அவர் நமக்கு நல்லவர், ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர், இனிமேலும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்ல தேவன், அவர் நமக்கு போதுமான தேவன். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருகை வந்திருப்பி, நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திருப்பி. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நான் நம்பி இருக்கும்
இயேசு கிறிஸ்து இணை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மென்மா எஸ்கேம் திருச்சபடிய அந்த காலை லைவ் ஆராதனைக்காக இயேசு நாமத்தில் உங்களை அழைக்கிறோம். ஜபிக்கலாம். நல்லாண்டு வரே இந்த நாளுக்கு ஸ்தோதரிக்கிறோம். இந்த வேலைக்கு ஜபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு ஜபிக்கிறோம். ஆண்டு வரை இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரிக் பவர் எல்லாவற்றையும் கற்றுக்கிறவையாய் மறைத்து கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, துன்பத்திலிருந்து மிகுதிக்கு வந்தேன். துன்பத்திலிருந்து மிகுதிக்கு வந்தேன் என்ற தலைப்பில்
ஒரு சம்பவத்தை சரித்திரத்தை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13 அதிகாரம் இதிலிருந்து தான் இந்த காரியங்கள் தொடர்கிறது. இந்த 13 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் மற்றும் அவருடைய உறவினர் லோத் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை நாம் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 13:5 நாம் தொடர்ந்து சில வசனங்களை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 13:5 ஒருவேளை உங்கள் கையிலே பைபிள் இருக்குமானால் அது நீங்கள் என்னோடு கூட தொடர்ந்து வருமாறு உங்களை இயேசு நாமத்திலே அன்பாக கேட்கிறேன். 5 ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, ஆபிரகாமுடனே வந்து லோத்துக்கும். லோத்துக்கு எப்படி வந்தது பார்க்கும், ஆபிரகாமோடு கூட வந்தான். ஆபிரகாமோடு கூட நடக்கும்போது வசனம் சொல்கிறது அவனுக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமோடு கூட நடந்தபடினால்தான் லோத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட நாம் நடக்கும்போது தான் அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பான். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரு. இங்கே நாம் பார்க்குறோம் இப்படி ஆபிரகாமும் இப்படி வாழ்க்கையை தொடரும் போது ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறான், இங்கே லோத்தும் தொடர்ந்து வருகிறான். தொடர்ந்து வரும்போது அப்போது அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம், அவர்கள் அதாவது ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆசி மிகுதியானபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போனது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததுன்னு சொல்லும்போது அவருடைய ஜனக்கூட்டத்தை பூமி தாங்க முடியவில்லை என்று அர்த்தம் இல்லை. ரெண்டு பேரும் அதிகமாக நினைச்சுதாங்க அவங்க பெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஜனத்தொகையில் மட்டுமல்ல ஆசீர்வாதத்திலும் வருமானத்திலும் அதனாலே அங்கு அதிகமாக நினைச்சது, அங்கு கூட்ட நெரிச்சல் அப்படி தான் நான் நினச்சிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்கிறது ஆசி மிகுதியாக இருந்தது. ஆபிரகாமுக்கும் ஆசி மிகுதியாக இருந்தது, லோத்துக்கும் ஆசி மிகுதியாக இருந்தது. இது நிமித்தமாக வசனத்தில் நாம் பார்க்குறோம் அவர்கள் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போனது. இருவரும் இப்போது ஒரே இடத்துல அவர்கள் தங்கி அங்கு ஜீவிக்க முடியாதபடி வாழ முடியாதபடி சூழ்நிலை அங்கே வந்ததை நாம் பார்க்குறோம். இதுவரைக்கும் ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இருவரும் அவர்கள் உறவினர் தான். ஆனால் இப்போது என்ன பார்க்குறோம், இப்போது பார்க்கும்போது இந்த இருவரும் அதாவது இரு கூட்டமான ஜனங்களும் ஆபிரகாமை சார்ந்திருக்கிற ஜனங்களும் லோத்துவை சார்ந்திருக்கிற ஜனங்களும் இருவரும் செய்தாங்க அந்த இடத்துல அவர்கள் கூடி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். இப்போது வசனம் சொல்கிறது ஒருமித்தவர்கள் வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. இதுவரைக்கும் இருந்தாங்க, இப்போது பணம் வந்தது, பொருள் வந்தது, ஆசைகள் வந்தது, ஆடு மாடுகள் வந்தது, அநேக விதமான அவர்களை சார்ந்த வருமானங்கள் வந்தது. அது நிமித்தமாக லோத் என்ன செய்கிறான், இப்போது ஆபிரகாமோடு கூட அவன் ஒருமித்து அவன் வாசம் பண்ண முடியாதபடியான சூழ்நிலையிலே என்ன செய்கிறோம், இங்கு வசனத்திலே நாம் இங்கு பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்கிறது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துடைய மந்தை மேய்ப்பரும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரேசியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார். இப்போது ஆபிரகாமுடைய ஆட்களும் லோத்துடைய ஆட்களும் என்ன செய்தாங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆர்கியூமெண்ட். இப்போது இதுவரைக்கும் சரியாக தான் நடந்து வந்தாங்க. ஆபிரகாமோடு கூட லோத்துடைய கூட்டங்கள் சரியாக நடந்து வந்தது. இப்போது வசனம் சொல்கிறது அவர்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த வாக்குவாதம் பண்ணும்போது வேதம் சொல்வது கானானியரும் பெரிசியரும் அந்நேரத்தில் குடியிருந்தார்கள். ஆங்கில பைபிளில் பார்க்குறோம் அந்த கேனனைட் அண்ட் பெரிசியன்ஸ்ங்க, தே வாஸ் சீயிங் தெம், அவர்களை பார்த்தார்கள். நான் வாக்குவாதம் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க ஜனங்கள் பார்க்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணும்போது அப்போது கூடியிருக்கிற இந்த பகுதியில் ஜனங்கள் பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பார்க்குறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் எடுத்து போகிறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, பரிசுத்தாவில் நிரம்புகிறாங்க, நினைச்சுறாங்க. ஆனால் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், வாழ்க்கை முறையை சரியில்லை, நீதிமான்களை போல நினைச்சுறாங்க, வேஷம் போடுறாங்க என்று நினைச்சுவாங்க, ஜனங்கள் சொல்லுவாங்க. இப்படியாக ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுவதை நாம் எங்கள் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம். சண்டை வருகிறது, இருவர் செய்கிறாங்க, தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, நினைச்சுறாங்க. எப்படி வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே போகிறது? இதில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன? இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ணாங்க, இப்போது இரு கூட்டமான ஜனங்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியாமபடி அங்கு வாக்குவாதம் பண்ணுகிற காரியங்களை அங்கு நாம் வாசிக்கிறோம். அப்போது இது நிமித்தமாக ஆபிரகாம் என்ன செய்கிறார், அவர் ரொம்ப மன வேதனைப்படுகிறார், மன கஷ்டப்படுகிறார். இதுவரைக்கும் நாம் ஒருமித்து தான் வந்தோம், ஒரு ஜனங்களாக இருந்தோம், ஒரு சொந்தங்களாக இருந்தோம், ரொம்ப தூரம் வாழ்க்கையில் பயணித்து வந்தோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆனால் இப்போது வாக்குவாதம் ஆரம்பித்தது, ஆர்குமெண்ட் ஆரம்பித்ததாக வசனத்திலே நாம் மிகவும் வாசிக்கிறோம். அப்போது எட்டாம் வசனம் வாசிக்கிறோம். அப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறார், ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆபிரகாம் சொல்கிறார் லோத்தை பார்த்து, நாம் பிரதர்ஸ், நாம் சகோதரர்கள், உறவினர்கள், என்னுடைய மேய்ப்பரும் உம்முடைய மேய்ப்பரும் அங்கு வாக்குவாதம் சண்டை வேண்டாம், என்னுடைய ஜனத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் சண்டை வேண்டாம் என்று நினைச்சுறாங்க. அப்போது ஆபிரகாம் சொல்வதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாக இருக்கிற நாம் எல்லாவற்றுக்கும் நாம் வாக்குவாதம் பண்ணுவோமானால், ஆர்குமெண்ட் போனோமானால், அப்போது நினைச்ச முடியாது, நிச்சயமாக நாம் ஆவிக்குரிய மகனாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை என்பதை இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் சபைக்கு வருகிற நாம் சபையுடைய கோட்பாடுகளை அறிந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிற காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு சிலரோடு கூட என்ன செய்கிறோம், நாம் வாக்குவாதம் போடுறோம், ஒரு சிலரோடு தொடர்ந்து நாம் வாக்குவாதம் போடுறோம். அதனால் இங்கு ஆபிரகாம் என்று சொல்கிறார் லோத்தை பார்த்து, நாம் இருவரும் சகோதரர்கள், என்னுடைய மேய்ப்பருக்கும் உம்முடைய மேய்ப்பருக்கும் அங்கு வாக்குவாதம் வேண்டாம் என்று அங்கு ஆபிரகாம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி நாம் ஆபிரகாம் அவன் விட்டு கொடுத்து போனாரோ, எப்படி ஆபிரகாம் லோத்துக்கு அறிவுரை சொல்லி போனாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து போகிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வசனமுக்கு போதிக்கிற காரியங்களை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஓகே, ஒன்பதாம் வசந்து வருவோம். இப்போது லோத்து என்ன, சாரி, இப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிற, லோத்தை பார்த்து, ஓகே இது வரைக்கும் நாம் தொடர்ந்து நடந்து வந்தோம், இப்போது வாக்குவாதம் ஆரம்பித்தது, இனி உம்மோடு கூட நாம் நடக்க முடியாது, நான் நடக்க முடியாது, திரும்ப வந்துக்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒருவரோடு கூட இல்லை, ஒரு ஒரு நமக்கு தெரிந்த ஆட்களோடு கூட இல்லை, இல்லை நமக்கு அறிந்த ஆட்களோடு கூட, நம்மோடு கூட பழகின ஆட்களோடு கூட வாக்குவாதம் வரும்போது சிறந்த காரியம் என்ன? அவர்களை விட்டு பிரிந்து போதான் சிறப்பான ஒரு காரியம். ஒரு வாக்குவாதம் ஆர்குமெண்ட் வரும்போது நாம் சொல்கிறது அவங்க கேட்கல, அவங்க சொல்வதை கேட்க அவங்க முடியல, நாம் சொல்வதை அவள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இப்படி எல்லாவற்றுக்கும் வாக்குவாதம் பண்ணும்போது அவளை விட்டு விலகி போவது சிறப்பான காரியம் என்று இப்போது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறார், ஆபிரகாம் சொல்லுகிறார் இந்த லோத்துவை பார்த்து, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக தான் இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அப்போது ஆபிரகாம் சொல்கிறார். முதல்ல நாம் என்ன படித்தோம், ஆபிரகாம் உடனே வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் மாடுகளும் மாடுகளும் கூடாரங்களும் இருந்த முதல்ல நாம் படித்தோம். இப்போது என்ன படிக்கிறோம், இப்போது பாருங்கள், ஆபிரகாம் நிமித்தமாகத்தான் லோத் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ஆபிரகாம் நிமித்தமாகத்தான் லோத்துடைய ஆடு மாடுகள் பெறுகிறது, ஆபிரகாம் நிமித்தமாக தான் லோத்துடைய ஆசிகள் பெறுகிறது, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், லோத் ஆபிரகாமோடு கூட நடந்தார், அதனாலே லோத் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார்.
இப்போது லோத்து சாரி இப்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த லோத்து பார்த்து இந்த உலகம் உனக்கு முன்பதாக இருக்கிறது, உலகம் உன்னை அழைக்கிறது, நீ உலகத்தின் பின்னே நீ போ என்று ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் வாக்குவாதம் வரும்போது என்ன செய்கிறோம், இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது, எப்போது நாம் இழைக்கலாம், எப்போது நாம் பிடிக்கலாம் என்று. அப்போது ஆபிரகாம் சொல்கிற காரியம் இல்லை, நீ இந்த உலகத்தின் வழியிலே போ என்று அப்படிதான் சொல்லலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், யூ கேன் கோ ஃப்ரம், என்னை விட்டு நீ பிரிந்து போகலாம். இதுதான் சிறப்பான ஒரு காரியம். ஒருவரோடு கூட தொடர்ந்து நாம் வாக்குவாதம் பண்ணுவது, சண்டை போடுவது, பிரச்சனை ஏற்படுத்துவது, இது ஆவிக்குரிய மகனுக்கு மகளுக்கு உகந்ததல்ல. ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாங்களா, ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லையா, ஒருவர் நீங்கள் சொல்வது ஆலோசனை கேட்கவில்லையா, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போகலாம், நான் உன்னோடு கூட சண்டை போட மாட்டேன், உன்னோடு கூட வாக்குவாதம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ எப்போதும் வாக்குவாதத்துக்கும் எப்போதும் சண்டைக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்வதற்கு நீ காத்து கொண்டிருக்கிற, அதனாலே நீ செய்வது போல நான் செய்ய மாட்டேன். அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், இந்த ஆர்கியுமெண்ட்ஸ், இந்த வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று. அப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறார், அங்கு லோத்துவோடு சொல்வதை பார்க்குறோம். சொல்வது மட்டுமல்ல, ஆபிரகாம் சொல்கிற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்கிறார், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போவேன், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போவேன், நீ போகிற வழியிலே நான் வரமாட்டேன். ஒரு நமக்கு பிடிக்கவில்லையா, ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாங்களா, ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா, அவங்க வழியில் போவது சிறந்ததில்லை, அவங்க வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகலாம், அவங்க இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகலாம், அவங்க போகிற வழியில் அவங்க போகட்டும், நாம் தேவன் சொல்கிற வழியில் போகிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும் என்று ஆபிரகாமுடைய பெருந்தன்மையை நாங்கள் பார்க்குறோம். நாம் மறக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி என்ன, ஆபிரகாம் மூலமாக தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், நீ போகலாம், ஆடு மாடுகளோடு புறப்பட்டு போகலாம், ஆசைகளோடு கூட புறப்பட்டு போகலாம், இந்த உலகம் உனக்கு முன்பதாக இருக்கிறது, உலகம் உன்னை அழைக்கிறது, உலக ஆசை உன்னை அழைக்கிறது, உலக இன்பங்களை அழைக்கிறது, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று. அப்போது நினைச்சிடான் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறான், நான் கர்த்தருக்கு நான் பயப்படுறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நீ போகிற வழியிலே நான் வரமாட்டேன், தேவன் எனக்கு காண்பிக்கிற நடத்துகிற வழியிலே நடப்பேன் என்று ஆபிரகாம் அங்கு லோத்துவோடு சொல்லுவது வாசிக்கிறோம். அது மட்டுமில்லை, ஆபிரகாம் யோசித்திருப்பார், என்னை அழைத்த தேவன், என்னை வாக்கு தத்தம் பண்ண தேவன் நிச்சயமாக என்னை நல் வழியில் நடத்துவார், என் வாழ்க்கைக்கான பாதையை எனக்கு காண்பிப்பார் என்று ஆபிரகாம் தன் உள்ளத்துக்குள்ளே அவன் விசுவாசித்தான். 10 வசனத்தை வாசிக்கிறோம், அப்போது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அப்போது லோத்து அந்த மலை மேலே நின்று பார்க்குறான், கண்களை எடுத்து பார்க்குறான். கண்களை எடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுதுமாக நீர்வளம் பொருந்திருந்தா இருக்க கண்டான். கண்களை எடுத்து பார்க்குறான், பார்க்கும்போது யோர்தான் பக்கத்தில் எல்லா விதமான நிலங்கள், ஆற்று ஓரமாக இருக்கிற நல்ல நில, ஆற்று ஓரமாக இருக்கிற நிலங்கள் எப்போதும் நீர்வளம் உள்ள நிலங்கள், அதாவது தண்ணீர் எப்போதும் இருக்கிற நிலம், எது போட்டாலும் எந்த விதை போட்டாலும் சீக்கிரமாய் விளைகிற ஒரு பூமி. லோத் என்ன பார்க்குறான், அந்த யோர்தான் நதிக்கு அருகால் இருக்க அந்த சமபூமி முழுதுமாக நீர்வளம் பொருந்திருந்தா இருக்கிற விஷயம்தான், அதை அவன் கண்டான். இன்று பார்ப்பதற்கு இப்போது பார்க்கும்போது லோத்துக்கு தெரிந்த காரியம் என்ன, லோத்துக்கு தெரிந்த காரியம் அந்த சமவெளி முழுதுமாக யோர்தான் நதிக்கரை ஓரமாக இருக்கிற இடமெல்லாம் நினைச்சுக்கிறது செழிப்பா இருப்பது போல பார்க்கறான். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நாம் நம் வழியில் நடக்கும் போது தேவனை விட்டு நாம் பிரிந்து நாம் போகும்போது அப்போது நாம் பார்க்கிற காரியமெல்லாம் இப்போது பார்ப்பதற்கு ஆசீர்வாதம் போல தான் தோன்றும், இப்போது பார்ப்பதற்கு பிரகாசமாக இருக்கும், இப்போது பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது நினைச்சாங்க, இப்போது அந்த சமபூமி முழுதுமாக நீர்வளம் பொறிந்ததாக இருக்கிறதே அந்த லோத்து கண்டான். இப்போது பார்க்குறான், தொடர்ந்து வசனம் சொல்கிறது, கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்பு சோவாருக்கு போக வழிபட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று வாசிக்கிறோம். இப்போதான் 13 அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், இன்னும் சில அதிகாரங்களை கடந்து நாம் போவோமானால்
லோத்து பார்க்குற இந்த பூமி அது சோதோம் கோமராத்துன்னு சொல்லப்பட்டு உள்ள ஒரு பட்டணம். அந்த பட்டணம் இப்போது இன்று அந்த லோத் அந்த பட்டணத்தை பார்க்கும்போது நீர்வளம் பொறிந்த பட்டணமாக எல்லா விதமான செல்வங்கள் இருந்த பட்டணமாய் அவன் கண்களுக்கு முன்பதாய் காணப்படுகிறது. எது அவன் கண்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக வெற்றியாய் காணப்படுவதோ அதே பட்டணத்தை இன்னும் கொஞ்ச நாளிலே தேவன் அழிக்க போகிறார் என்று அந்த லோத்துக்கு தெரியாது. என்ன செய்கிறான், தன்னுடைய சொந்த சிந்தனையிலே சொந்த எண்ணத்திலே சொந்த வழியிலே மாமிசத்திலே என்ன செய்யலாம், தன் கண் காண்பித்த வழியிலே அவருடைய கால்கள் அந்த வழியாக எங்கே கடந்து போனதையும் நாம் அங்கே பார்க்குறோம். 10 வசனம் வாசித்தோம், என்ன செய்கிறாங்க, உன் கண்கள் காட்டின வழியிலே நட என்று அப்போது அவன் நடக்கிறான். உன் மாமிசத்தின் பாதையிலே நடந்து போய் என்று அப்போது ஆபிரகாம் அவனுக்கு வழி அனுப்புகிறான். 11 வசனத்தை வாசிக்கிறோம், அப்போது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பிரயாணப்பட்ட போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது லோத் அங்கு பார்க்குறான், யோர்தானுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பூமி, அங்கு பக்கத்தில் சோதோம் கோமராத் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஊர், அங்கு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்திருக்கிறான். இப்போது வசனம் சொல்கிறது நினைச்சுதாங்க, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத் ஒரு பக்கமாக புறப்பட்டு போனான், ஆபிரகாம் ஒரு பக்கமாய் புறப்பட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம் ஆண்டை விட்டு நாம் பிரிந்து போவோமானால் எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் நம் கையில் இருக்கிறதோ அதெல்லாம் நிச்சயமாக நிலைத்திருக்காது, நீடித்திருக்காது. சீக்கிரமாக நிச்சயம் அது வந்த வேகத்திலே நம்முடைய கையை விட்டு கரைத்து விட்டு அது விலகி போகும். இப்போது என்ன செய்தாங்க, ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரிந்து போனாங்க. வசனம் வாசிக்கிறோம், வசனம் சொல்கிறது இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், இல்லை சர்ச் பிலீவராக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போவது ரொம்ப நல்லது. தேங்க்யூ லார்ட், அவங்க விட்டு பிரிந்து போவதே நலமான ஒரு கார். ஆபிரகாம் யோசிக்கிறான், இந்த லோத்து தானே விட்டு போய் பிரிந்து போனது நல்லது. என்ன சொல்கிறாங்க, இந்த சிலர் நம்மை விட்டு பிரிந்து போவது நல்லதான். ஏன் சொன்னால் அவர்கள் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் அந்த தடையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை விட்டு பிரிந்து போவது நல்லது. அப்போது லோத்து தன்னுடைய கண்கள் கண்ட அந்த காட்சியின்படியாக அங்கு ஆசீர்வாதமாய் அவன் பார்க்கிற அந்த தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். 12 வசனத்தை வாசிக்கிறோம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் அந்த கானான் தேசத்தில் குடியிருக்கிறான், அவன் புறப்பட்டு போகலை. லோத்து இந்த பக்கமாக போயிட்டான், சரி இந்த பக்கமாக போகலாம் என்று அங்கு ஆபிரகாம் புறப்பட்டு போகலை. வசனம் சொல்கிறது ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான், லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எந்த ஊரை தேவன் அழிக்க போகிறாரோ, சோதம் கோமராத் சொல்லப்பட்டுள்ள பட்டணம் இருக்கிறதோ அந்த சோதம் என்ற ஊருக்கு அருகாமலே டென்ட்டு போட்டு கூடாரங்களை போட்டு தன் ஜனங்களோடு கூட என்ன செய்ய அவன் குடியிருக்க ஆரம்பித்தான்னு வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் காத்திருக்கிறான், அடுத்தது என்ன, எங்கு போக போகிறோம், அடுத்த ஊர் என்ன, அடுத்த நாள் பயணம் என்ன, அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போகிறோம்னு ஆபிரகாம் தெரியாது. ஆனால் கூட ஆபிரகாம் காத்திருக்கிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நடக்கிற மகனாய் மகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் அடுத்த வேலை அடுத்த மாதம் நம்முடைய பயன் நமக்கு தெரியாமல் போனால் கூட ஆண்டவரை நம்பி தேவனை நம்பி நாம் காத்திருக்கிற மகனாய் மகளாய் நம்பிருப்போமானால் எப்படி ஆபிரகாம் அங்கு அந்த கானான் தேசத்தில் காத்திருக்கிறானோ அதே போல நாம் உங்களை சொன்னோம், தேவன் நோக்கி காத்திருக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். ஓகே, 13 வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். இந்த லோத்து போன ஊர் அந்த ஊரில் இருக்க ஜனங்களை குறித்து வேத சொல்கிறது அந்த ஊரில் இருக்க ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாம், அவங்க பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். பொல்லாத ஜனங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் என்னெல்லாம் பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தை செய்த ஜனங்கள், குடித்தாங்க,
வெறித்தாங்க, ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்தாங்க, பெண்கள் பெண்கள் திருமணம் செய்தாங்க, முரட்டாட்டமாக இருந்தாங்க, என்ன செய்தாங்க, பாவத்தை தண்ணீர் குடிப்பது போல் அந்த ஜனங்கள் குடித்தான். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த லோத்து போய் அவன் சேர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை விட்டு நாம் பிரிந்து போகும்போது, ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக நாம் போகும்போது என்ன பார்க்குறோம், பிசாசு நம்ம நினைச்சிடான், அந்த பாவத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிறான். மகா பாவிகளாக இருந்தார்கள். பாருங்க, இப்போ தான் மிக முக்கியமான இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம். 14 லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பாருங்க, லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். லோத் ஆபிரகாமோடு கூட இருக்க மட்டும் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசவில்லை. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நம்மை விட்டு ஒரு சிலர் பிரிந்து போகும்போது, உங்கள் குடும்பத்தை விட்டு உறவை விட்டு ஒரு சிலர் பிரிந்து போகும்போது, ஒரு சில நண்பர்கள் உங்களை பிரிந்து போகும்போது, இல்லை ஒரு திருச்சபையில் சிக்கல் குழப்பம் ஆர்கியுமெண்ட் வாக்குவாதம் பண்ணுற சில ஜனங்கள் அந்த திருச்சபை விட்டு பிரிந்து போகும்போது, அப்போது தேவன் இந்த சபையில் என்ன செய்வார், வல்லமையாக அவர் பேசுவார். இங்கு வசனம் சொல்கிறது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார்னு சொல்கிறார். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கே நோக்கி பாரு சொல்கிறார். இப்போது ஆண்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார், இப்போது லோத்து போன பிறகு என்ன கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து இப்போது நீ வடக்கு கிழக்கு உன் கண்கள் எடுத்து பாருன்னு கர்த்தர் அந்த ஆபிரகாமை நோக்கி பார்த்து பேசுகிறான். இந்த லோத்து பிரிந்து போன பிறகு தான் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட அவர் பேசுகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். ஆவிக்குரிய மகனாய் மகளாய் இருக்கிறான், விசுவாசிகளாய் இருக்கிற நாம், நல்ல ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கிற மகனாய் மகளாய் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டுமானால் பிடிவாதம் நம்மை விட்டு பிரிந்து போக வேண்டும், கசப்பு நம்மை விட்டு பிரிந்து போக வேண்டும், பொறாமை நம்மை விட்டு பிரிந்து போக வேண்டும், முரட்டாட்டம் கீழ்ப்படியாமல் புறங்குறுதல் பின்புறமாக பேசுதல் இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மை விட்டு பிரிந்து போனால்தான் அப்போது ஆவிக்குரிய மகனாய் மகளாய் இருக்கிற நம்மோடு கூட அங்கே தேவன் பாஸ் பேசுவார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இங்கே ஆபிரகாமை பார்த்து உன் கண்களை எடுத்துப்பார், நோக்கிப்பார். அப்போது என்ன செய்கிறாங்க, ஆபிரகாம் பார்க்குறான், என்ன பார்க்குறான், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவது நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் கொடுத்து என்று சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இப்போது நீ பார்க்கிற இந்த இடம் இந்த பூமி என்ன செய்ய, இப்போது உனக்கு மட்டுமில்லை வரப்போகும் சந்ததி உன் ஜெனரேஷன் முழுவதுமாக அந்த இடத்தை உனக்கு நிரந்தரமாய் கொடுப்பேன் என்று அப்போது தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். எப்படி ஆபிரகாம் அங்கே காணானிலே காத்திருந்தானோ தேவனை நோக்கி பார்த்தானோ நாம கூட காத்திருக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஜோம் பண்ணும்போது வாக்குத்தந்தில் விசுவாசிக்க வச்சு வரோம், அப்போது தேவன் நம்ம இப்போது மட்டுமில்லை எப்போதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருப்பார். 17 என்ன சொல்கிறார், எழுந்து தேசத்தின் நீளமும் மகளும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன் சொல்கிறார். அப்போது ஆபிரகாம் சொல்ற நட, வாக், விசுவாசமாய் நம்பிக்கையாக எதிர்பார்ப்போடு நட, எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நட, அந்த தேசத்தை நீ கால் வைக்கிற அந்த இடத்தை உனக்கு சொந்தமாய் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் ப்ராமிஸ் வாக்கு தந்தம் செய்கிறார். நாம் கூட விசுவாசமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும்போது, விசுவாசமாய் நாம் ஜபத்தில் நடக்கும்போது, விசுவாசமாய் எதிர்பார்ப்போடு நடக்கும்போது, என்னெல்லாம் நாம் ஜெபமோ நாம் ஜபிக்கிற காரியங்களை ப்ராமிஸ் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்க நல்லவராயிருப்பார். அடுத்து கடைசி வசனம் வாசிக்கிறோம், அப்போது ஆபிரகாம் அங்கு ஒரு கூடாரத்தை அவன் அமைத்து என்ன செய்தான், அந்த எப்ரோனுக்கு மம்ரோன் சமம் பூமியில் அங்கு சேர்ந்து கூடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபடுத்தி அவன் கட்டினான். அந்த இடத்துல அவன் ஒரு நிச்சயம் அங்கு நிரந்தரமாய் தங்க ஆரம்பித்தான். நிரந்தரமாய் தங்கும் போது அவன் செய்த முதல் காரியம் என்ன, கர்த்தருக்கு ஒரு பலிபடுத்தை கட்டினான். முதல் நிச்சயம் ஒரு ஆஃபரிங், கர்த்தருக்கு ஒரு பலிபடுத்தை கட்டினான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது, கர்த்தருக்காக நாம் முதலாவது ஏதாவது செய்யும் போது அப்போது தேவன் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இதன் மூலமாக நாம் பார்க்கிற காரியம் என்ன, இப்போது இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த இந்த ஆபிரகாம் இப்போது மிகுதிக்கு அவன் வந்தான்.
இதுவரைக்கும் அந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த லோத்தும் தன் ஜனத்தோடு கூட பலவிதமான நெருக்கத்தில் கஷ்டத்தில் துன்பத்தில் காணப்பட்டான். எப்போது அந்த லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனானோ இப்போது அவன் மிகுதிக்கு வந்தான். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில நபர்கள், சில நிகழ்வுகள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது அப்போது நிச்சயமாக தேவன் நம்மை மிகுதிக்குள்ளே நடத்துவார். விசுவாசம் வாருங்க, கர்த்தர் மேலே உறுதியாக இருங்க. லோத்தை போல மாமிசத்தில் கண்கள் காட்சியில் நம்பி உலகத்தை நோக்கி ஓடாதீங்க, அது அழிவின் பாதை. ஆபிரகாமை போல தேவன் நோக்கி பாருங்க, விசுவாசம் வாருங்க. நீங்கள் இருக்கிடத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமா இவங்களை நடத்த தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவார். ஆமேன். நல்லாண்டு வரே இந்த வேலையை கச்சவிக்கிறோம், இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம். இது கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்புகட்டும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.